ஹே ஆபியஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இன்னைக்கு நம்ம கூட இருக்க ஒரு வண்டி எம்ஆர் தரப்புலேருந்து லான்ச் பண்ண ஆர்எக்ஸ் 155cc ஸ்கூட்டர் தான் இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஸோ இது வந்து வாங்குறது ஒர்த்தா இல்லையா சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆர்எக்ஸ் ஸ்கூட்டியை வந்து பார்த்துருவாங்க. ஃபஸ்ட்டு மேக்ஸி ஸ்கூட்டினா என்னென்னு பார்க்கலாம். ஸோ பைக்குக்கும் ஸ்கூட்டருக்கும் நடுவில் உள்ள ஒரு செக்மெண்ட் தான் மேக்ஸி ஸ்கூட்டி சொல்லுவாங்க. ஸோ எம்ஹா தரப்புலேருந்து லான்ச் பண்ண இந்த ஆர்எக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸி ஸ்கூட்டர் தான். ஸோ மேக்ஸி ஸ்கூட்டரில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஹேண்டில் பாஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக டவுன் மாதிரி இருக்கும். ஸ்போர்ட்ஸ் பைக் ஓட்டுற மாதிரி நம்மளுக்கு ஒரு ஃபீல் வரும் இதுக்கு கீழே இருக்கிறதுனால ஹேண்டில் பாஸு. ஸோ நார்மல் ஸ்கூட்டியில் லைட்டாக மேலே இவ்வளோ தூரம் இருக்க மாதிரி இருக்கும், பட் இதில் வந்து கீழே இருக்கிறதுனால அது ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக்கு தான் சொல்ல பைக்குக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபியூவல் டேங்க் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னலாக வச்சுருப்பாங்க ஃபியூல் டேங்க்கு. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ஃபியூல் டேங்க் இருக்கிறதுனால என்ன ப்ரோஜனம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீட்டோட டேங்க் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். ஸோ அதிகமாகவும் இருக்கும் சீட்டோட டேங்க் கெப்பாசிட்டி. இப்போ நம்ம வந்து எக்ஸ்டர்னல் ஃபியூல் டேங்க் பார்த்துட்ருக்கோம். ஸோ எக்ஸ்டர்னல் ஃபியூல் டேங்க் வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே சுவிச்சஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கீ செட் ஏரியா இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த ஏரியாவிலே ஃபியூவலு சீட்டுன்னு இருக்குது. ஸோ ஃபியூவல் சுவிச் வச்சா ஃபியூவல் ஓப்பன் ஆகும், ஐ மீன் இந்த லிட் ஓப்பன் ஆகும், சீட் அழுத்தினா சீட் ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம வந்து ஓப்பன்ற ஆப்ஷனில் வச்சுட்டு இந்த ஃபியூவல்ன்ற இந்த சுவிட்ச் அழுத்தணுன்னா ஃபியூவல் லைட் அழகாக ஓப்பன் ஆகிடும். ஸோ ஈஸியாக ஃபியூவல் டேங்க் போடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த டேங்கோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 5.1 லிட்டர்ஸ் டேங்க் கொடுத்துருக்காங்க ஃபியூவல் டேங்க்கு. ஸோ அதே மாதிரி சீட்டோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா ஒரு 24.5 லிட்டர்ஸ் ஐ திங்க். ஸோ கன்ஃபார்ம் பண்ணி நான் வந்து வீடியோலேயே போடுறேன். இப்போ நம்ம ஃபியூவல் லைட் ஓப்பன் பண்ண மாதிரியே கீழே சீட்டுக்கு இருக்குது. ஸோ அந்த சீட்டை ஓப்பன் பண்ணோன்னா சீட் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ அப்படியே சீட்டை ஓப்பன் பண்ண வச்சுக்கோங்களேன், ஒரு 24.5 லிட்டர்ஸான எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த ஸ்டோரேஜ் கிடைச்சதுக்கு ஏன் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா டேங்க்கில் ஃபியூவல் வச்சதுனால நமக்கு இவ்வளோ ஸ்டோரேஜ் கிடைக்குது. ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டே பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல்லாக வைக்கலாம். ஸோ அதை வச்சு இப்போ காமிக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் இருக்குது. ஸோ இதை அந்த அடிஷ்னல் ஸ்டோரேஜில் வச்சுட்டு கரெக்டாக மூட முடியுதா பார்க்கலாம். வச்சாச்சு. என்னடா டிவிஎஸ் ஃபேன் இருக்குன்னு நினைக்காதீங்க, அதெல்லாம் அப்படி தான் அழகாக க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட்டே அழகாக வைக்க முடியற அளவுக்கு அவ்வளோ ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரியே எக்ஸ்டர்னல் ஃபியூவல் டேங்க் கொடுத்ததுனால தான் இந்த ஸ்டோரேஜ் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ ஒரு அட்வான்டேஜ் இருந்தாலும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் போர்டு இடிலாம் ஸ்கூட்டியே பிடிக்காது. ஸோ ஸ்கூட்டர்னாலே எல்லாருமே அந்த நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் ஸ்கூட்டர்ஸாக ஆசைப்படுவாங்க. பட் இதில் அந்த ஆசை முடியாது, வாய்ப்பில்லை ராஜா. இது பார்த்திங்கன்னா ஒரு யங்ஸ்டருக்கான ஒரு ஸ்கூட்டர்னே சொல்லலாம். இப்போ வண்டியோட ஸ்பெக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ வண்டியோட ஸ்பெக்ஸ் ஸ்டார்டிங்கில் இன்ஜினை பற்றி பார்ப்போம். ஸோ இதோட இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு 155cc ஃபோர் ஸ்ட்ரோக் ஃபோர் வால் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு R&5 பைக்கில் யூஸ் பண்ணால் ஸோ அதே சேம் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா லிக்விட் கூல்டு மூலிமா கூல் ஆகுது. ஸோ நம்ம வந்து என்னோட FZT-யே பார்த்துக்கோங்களேன். ஸோ FZT-யே பார்த்திங்கன்னா ஏர் கூல்டு தான். பட் இந்த மேக்ஸி ஸ்கூட்டரில் வந்து லிக்விட் கூல்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா ரேடியோ பேனலே இருக்குது. ஸோ ரேடியோ ஃபேன் எல்லாமே லிக்விட் கூல் என்னென்ன இருக்குமோ ஸோ எல்லாமே இருக்குது. இன்ஜினோட வந்து பவர் பார்த்தீங்கன்னா ஒரு 15 PS ஆக்ட் 8000 RPM. அது 13.9 Nm ஆஃப் டார்க் அட் 6500 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் செக்மெண்ட்டில் ஒரு பீஸ்னே சொல்லலாம். வண்டி ஃப்ரண்ட்டில் டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 110/80 செக்ஷன் ஆஃப் டயர்ஸோ, ரியரில் பார்த்தீங்கன்னா 140/70 டயர்ஸோ கொடுத்துருக்காங்க. வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 355.6 mm வீல் சைஸ் ஃப்ரண்ட்டில், அதே வீல் சைஸ் தான் பேக்லேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் வீல் பேஸ் தான் இருக்கும் ரெண்டுத்துமே. ஃப்ரண்ட் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்கில் தான் கொடுத்துருவாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரியர் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் எல்இடி வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஒரு நல்ல ஏரோடைனமிக் டிசைனாக இருக்குது வண்டி. ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எப்படி இருக்குமோ ஸோ அந்த லுக்கில் ஒரு ஸ்கூட்டரை கொடுத்துருக்காங்க. நல்லா இருப்பா போட ஒன்றுமே இல்லை. நம்ம வந்து R&5 V3 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே ஒரு ஸ்கூட்டர் வடிவில் எப்படி கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ அதான் இந்த மேக்ஸி ஸ்கூட்டி. இது பார்த்தீங்கன்னா நல்லா எல்இடியிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இதுவும் எல்இடி தான். இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ளாரிங்களோட அப்படியே மவுண்ட் பண்ண மாதிரி இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு காஸ்ட் கட்டிங்னு சொல்லலாம், இல்லை வந்து ஒரு டிசைனுக்கோசம் இது மாதிரி பண்ணிக்கலாம்னு சொல்லலாம். வண்டியோட ஃப்ளோர் போர்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு கால் வச்சோன்னு வச்சுங்களா, ஸோ இந்த கால் வைக்கலன்னா ஸோ இவ்வளோ தான் ஃப்ளோர் போர்டே இருக்குது. நம்மளை வந்து கால் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்டபுளாகவே இருக்குது. அப்படியே வந்து இன்ஜினோட அலைன்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ இன்ஜின் அலைன்மெண்ட் ஒரு 155cc வந்து இங்கே இருக்குது.
ஸோ அதே பார்த்தீங்கன்னா இன்ஜின் அலைன்மெண்ட் வந்து உள்ளே டிரான்ஸ்மிஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அப்படியே இங்கே வந்து ரியர் பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா டம் பிரேக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் நான் சொன்ன மாதிரி ரேடியேட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரேடியேட்டர் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ அது மேலே அழகாக ப்ரொடெக்ஷன் மாதிரி ரேடியேட்டர் கார்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பெனி தரப்புலேருந்தே M215 அந்த மாதிரி வண்டியிலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரேடியேட்டர் கார்டு வாங்கி போகிற மாதிரி இருக்கும். பட் இதில் பார்த்திங்கன்னா கம்பெனியே அழகாக ஒரு ரேடியேட்டர் கார்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அந்த ஏரோடைனமிக் டிசைன்லேயே வரா மாதிரியே இருக்குது. ஸோ இப்போ வந்து இந்த வண்டியோட வந்து சவுண்டு எக்ஸாஸ்ட் சவுண்டை கேட்கலாம். இப்போ வண்டியோட இன்ஜின் ஹைட்ரிக் சவுண்டாக கேட்டுருக்கீங்க. இப்போ காடல் கொடுக்குறோம் எப்படி இருக்காங்க. ஒரு நல்ல ப்ரீமியமான ஒரு இன்ஜின் சவுண்டு தான் இருக்குது. ஸோ எந்த நாய்ஸுமே இல்லை. ஸோ ரேடியேட்டர் ஸோ எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க அந்த வண்டியை. ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1,66,168. ஸோ அந்த மாதிரி வருது. ஸோ 1,70,000 வச்சுக்குவாங்க. ஸோ 1,70,000 இந்த வண்டி வரத்தான் கேட்டால் வருது தான். பட் சில பேருக்கு இந்த ஃப்ளோர் போர்டு இட்லிலாம் யாருக்குமே பிடிக்காது இந்த வண்டியை. ஸோ ஃப்ளோர் போர்டு இல்லாத ஸ்கூட்டி எதுக்குடான்ற மாதிரி நம்ம சில அங்கிள்ஸ்லாம் யோசிப்பீங்க. பட் இது வந்து யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கோசம் இந்த மாதிரி யமகா லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா 145 mm கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டீசெண்டான கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் வண்டிக்கு. ஸோ நம்ம ஒரு 5.8 இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஈஸியாக இருக்கும் அந்த வண்டியை வந்து இது பண்ணுறதுக்கு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5.7 தான். பட் எனக்கு வந்து லைட்டாக டோஸ் இருக்க மாதிரி நீஸில் இருக்க மாதிரி இருக்கும். இப்போ இந்த வண்டியோட வெயிட் பார்த்தீங்கன்னா 128 kg இருக்குது. ஸோ பார்த்தா டீசெண்டான வெயிட் தான். ஸோ நார்மல் ஸ்கூட்டியை விட கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு மேக்ஸ் ஸ்கூட்டினால கொஞ்சம் அதிகமாக இருக்குது. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல லுக்கில் யூஐயில் கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியோட ரைட் சைடு கண்ட்ரோல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த ஆட்டோமேட்டிக் ஆன் ஆஃப் சுவிட்சை கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல்லேருந்து சேவ் பண்ணுற ஒரு சுவிட்சு சொல்லலாம். ஸோ இதால் என்ன பெட்ரோல் சேவ் ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிராஃபிக்கில் நிற்கும் போது ஒரு 5 to 10 seconds பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபியூல் கன்சப்ஷன் வந்து லெஸ் ஆகும். ஸோ ஃபியூல் வந்து மைலேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா அசார்டு ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அசார்டு ஆன் பண்ணால் அசார் லைட் ஏரியும். அதுக்கப்புறம் கீழே வந்து பவர் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இந்த ரைட் சைடில். இங்கே பார்த்தீங்கன்னா ஆயில் ட்ரம்க்கான இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிஸ்க் இல்லை. ஸோ அதனால் வந்து ஆயில் கேஜ் கொடுத்துருக்காங்க இங்கே. ஸோ லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா மெனு கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா வந்து பாஸ் ஸ்விட்ச் போடுறோம் பார்த்தீங்களா. பாஸ் பாஸ் ஸ்விட்ச் போகிற மாதிரி தான் மெனு கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் ஐபிஎம் லோ பீமு இண்டிகேட்டர் லெஃப்ட் ரைட்டு. ஸோ ஹாரன் சவுண்டு பார்த்தீங்கன்னா நல்ல டீசெண்டான ஹாரன் சவுண்டு தான் இருக்குது. இப்போ வண்டி மெனுவில் பார்த்தீங்கன்னா அந்த மெனு ஸ்விட்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ பாஸ் பாஸ். ஸோ அது நம்ம எல்லா வண்டியில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பாஸ் ரைட் ஸ்விட்ச் தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா மெனு ஸ்விட்ச் இருக்குது. முக்கியமாக இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆனோ பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மெனு பட்டனை யூஸ் பண்ணி தான் வந்து ட்ரிப்பு மீட்டர் ஓடோ மீட்டர்லாம் பார்க்குற மாதிரி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூலோட எக்கனாமி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படின்னு இது நான் காமிக்கிறேன். ஃபியூவல் எக்கனாமி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ வந்து எவ்வளோ கிலோமீட்டர் மைலேஜ் கிடையாதுன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி ஆவரேஜ் ஃபியூவல் எக்கனாமியே கிடைக்கும். 24.8 kilometers காமிக்குது. பட் இதோட அதிகமாகவே காமிக்கும். அதே மாதிரி வண்டி ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து காரில் டேஷ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி கிளிக் பண்ணி திறக்கிற மாதிரி இருக்குது. ஸோ உள்ளே ஒரு டிசி போட் 12 volt DC போட்டு இருட்டாக இருக்குது. இருங்க நான் லைட் வச்சு காமிக்கிறேன் பார்த்திங்களா தெரியுதா. ஸோ காரில் பார்த்தீங்கன்னா இது உள்ளே காரில் நம்மளுக்கு போடும் பார்த்தீங்களா 12 volt DC சப்ளை. ஸோ அதுக்கான அந்த போர்ட்டுமே இருக்குது. ஸோ இது மூலியம் நம்ம வந்து ஃபோனை சார்ஜ் பண்ணால் போட்டுக்கலாம். இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா டைலைட்ஸ் ரொம்ப ஒரு அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டோட பேக்கில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹைட்டாக இருக்குது. ஸோ பின்னாடி இது பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா என்னடா இது ஏதோ ஒரு பெரிய வண்டி போகிற மாதிரி தான் சொல்லி நினைப்பாங்க. ஸோ அந்த அளவு தான் கொடுத்துருவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆலோஜனில் தான் கொடுத்துருவாங்க இண்டிகேட்டர்ஸ்லாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்இடி ஆலோஜனு. ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும். ஸோ ஹெட்லாம் வந்து எல்இடி இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆலோஜனு. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருவாங்க. ஸோ ரெண்டு சைடுமே சஸ்பென்ஷன் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து வண்டியோட ரைடு ரிவ்யூ பார்க்குறோம். ஸோ வண்டி இன்ஜின் ஆர்பிஎம்லாம் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து ஆடியோ அனௌன்ஸ் பண்ணி தரேன், இல்லை நான் வந்து ரிட்டர்ன் பேசுகிறேன். இப்போ நம்ம இருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா ஐசிஎஃப். ஸோ எங்கள் ஏரியா ஐசிஎஃப்ல இருக்கும். ஸோ பெரம்பூர் ஐசிஎஃப்னா எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த பகுதி தான் இருக்கும். ஒரு நல்ல லொக்கேஷன் இது நம்ம வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு. அப்படியே போகலாம். ஸோ வண்டி லைட்டாக த்ராட்டில் கொடுத்து பார்க்கலாமா, இல்லை அந்த ரோட்டில் கொடுக்கலாம். ஸோ இந்த ரோட்டில் வேணாம். வண்டியுமே பார்த்தீங்கன்னா புது வண்டி தான். ஓட கண்டா ஓட பார்த்தீங்கன்னா 133 kilometers தான் ஓடி இருக்கே வண்டி. ஸோ அப்படியே பாருங்க.
அப்படியே திராண்டவர் கொடுத்து பார்க்கலாம். அங்கேயோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு, நமக்கு வந்து செம்ம ஃபீலா இருக்கு மக்களே. இது எதுங்க, நம்ம ஆளுங்க வரணும், அதுக்கு ஷோ பண்ணிக்கலாம். அதே நோட் புல் காய்ஸ் கொஞ்சம் இருட்டி போயிடுச்சு, ஸோ ஒன்றும் பண்ண முடியலனால இவர் ரொம்ப இருட்டி போன மாதிரி இருக்கு. வானம் இருட்டி போன மாதிரி இல்லை, இருட்டி போயிடுச்சு ரொம்ப. ஒரு இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா டைமு 6:43 ஆகுது. ஸோ டைமே பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இப்போ வந்து இங்கே வெயிட் பண்ணலாம், நம்ம பசங்க வரட்டும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு கிளிப்ஸ் எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அப்படியே போகலாம். இப்போ வண்டியில் ஐபிஎம் போடுற மக்களே, ஸோ ஐபிஎம் பாருங்கள் வண்டியில் போகிறேன். ஸோ நல்லா தான் இருக்குது ப்ரோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாஸ் பாஸ் ஸ்விட்ச் இல்லை. ஸோ நம்ம வந்து இப்படி தான் பண்ணுற மாதிரி இருக்குது. பாஸ் ரைட் இல்ல மக்கள் இந்த வண்டியில, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் நம்மளுக்கு. போலாம், ஒரே டிராபிக்கா இருக்கீங்க. வண்டியோட ஹெட்லைட் த்ரோ அப்படியே பாருங்க. ஸோ இப்போ வந்து ஐபிஎம்ல இருக்கு. ஸோ நல்ல வைடான த்ரோ தான் கிடைக்குது நம்மளுக்கு ஐபிஎம்லயும் லோபிஎம்லயே போட்டு போலாம். ஸோ நம்மளால வேற யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆக கூடாது, நம்ம லோபிஎம்லயே போவோம். வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கம்ஃபியாகவே இருக்கு மக்களே. ஸோ நம்ம வந்து இஞ்சி சீட்டுமே நல்லா கம்ஃபியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பில்லியன் ரைடு சீட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வண்டியில் உட்காந்துருப்போம் பார்த்தீங்கன்னா ஆர் ஃபைவ்ல உட்காந்து பார்த்துக்கிட்டீங்களா, மொட்டை மாடி தெரியுது சொல்லுவாங்களே, பங்கு மொட்டை மாடி தெரியுது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் சீட்டுமே பார்த்தீங்கன்னா. பேக்கில் பில்லியனுக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல சீட்டு. ஸோ கொஞ்சம் சிம்மானால ஈஸியாக உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். லைட்டாக ஃபேட்டியாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுள் இருக்காது, ஏன்னா உடம்பு குண்டாக இருந்ததுனால லைட்டாக சீட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி கம்மியாக தான் இருக்கும். ஒரு செம்ம புல்லு கிடைக்குது மக்களே. இது வந்து நம்மள என்டார்க்க ஓட்டுறோம் பார்த்தீங்களா. இனிஷியல் டார்க் நல்லா இருக்கு, இனிஷியல் பிக்கப் சூப்பராக இருக்கு. இந்த வண்டியில் எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து ஆடியோ குவாலிட்டி ரொம்ப கேவலமாக இருக்கும் எனக்கு தெரியும், என்னால் அவர் ரோட்டில் அவ்வளோ கத்தி கத்தி பேசிகிட்டு இருக்கேன். எல்லாம் உமாதிரி தான் பாடுறாங்க என்னையே. பட் உங்களுக்கு கேட்கணும் கோசம் கத்தி கத்தி பேசுகிறேன். எனக்கு என்ன பார்த்தீங்க, ஒரு போதுமான மைக்கு இல்லை என்கிட்ட. அப்படியே இப்போ வந்து ரைடு ரிவ்யூ முடிச்சிருவோம். ஓகே மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி வந்து இதாகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ராட்டல் லைட்டாக கூட்டினாலே வண்டி ஆன் ஆயிடுது. மிக்ஸியாக போகிறவங்க தான் இருக்குது வண்டி. நல்லா இருக்கு மக்களே இந்த மேக்ஸி ஸ்கூட்டி. எனக்கு தெரிஞ்சு இந்த ஆடியோலாம் எப்படி கேட்க தெரியல, நான் திரும்பி டப் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். அவங்க ரைடிங் ஆடியோ தான் எடுக்கிறேன். ஸோ நல்லா இருக்கு ரைடிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் இந்த வண்டி வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ இருந்து சந்திக்கிறாண்ட பை ஃப்ரம் மேடி. அமுக டுமுக அமால் டுமால்.